வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே, என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே. உணவாய் வந்தாய், உடலை தந்தாய், உறவாய் வந்தாய், உயிரை தந்தாய். என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே. கண்கள் காண்பது கனவுகளாகுமா, கடவுள் வருகிறார் உணவென. என்னுயிர் வாழ்வது இறைவனின் அன்பிலே, இது போல் அன்புதான் இல்லை. காணாத தேவன் என் கரங்களில் வந்தார், ஊனாகும் தேவன் என் உயிரினில் கலந்தார். போதும் போதும் இது ஒன்றே போதும், என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே. இறைவன் வாழ்வது இதயம் தன்னிலே, இனியும் வாழ்வது நானல்ல. கரைகள் நீங்கியே கலகரையாகுவேன், உலகம் வாழ்ந்திடும் மொழியிலே. கண்ணாக என்னை காத்திடும் தேவன், நம்மோடு தேவன் இம்மானுவேலன். அன்பே அன்பே கரை காணே, என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே, என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன் வாழும் இயேசுவே. உணவாய் வந்தாய், உடலை தந்தாய், உறவாய் வந்தாய், உயிரை தந்தாய். உறவாய் வந்தாய், உடலை தந்தாய், உறவாய் வந்தாய், உயிரை தந்தாய். என்னோடு என்ன
என்னோடு உடன்வாழும் இயேசுவே, என்னாலும் என்னாலும் உடன்வாழும் இயேசுவே. லூக்கா 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த உலகம் தீயோனின் பிடியில் இருப்பதால் நமது வாழ்க்கையில் மனிதரால் சரிபண்ண முடியாது என எண்ணுகிற அளவு ஒரு துன்பம் வரலாம். அடுத்தவர் பரிதாபமாக பார்க்கக்கூடிய விதமாக ஒரு கொடிய நோயின் பிடியில் நாம் அகப்படலாம். அழுத்தும் கடன்பார சுமைக்குள் அமிழ்ந்து கிடக்கலாம். கொடிய பாவ வாழ்க்கைக்குள் விழுந்து வெளியே வர முடியாமல் தடுமாறலாம். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பிரச்சனைகளும் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவரை மீறி நம் வாழ்வில் எதுவும் நடந்துவிட முடியாது. எனவே நமது அனைத்து பிரச்சனைகளையும் கடவுள் கரத்தில் கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்தால் அவர் நமக்காக செயலாற்றி அனைத்தையும் சரி செய்வார். ஏனெனில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபிப்போமாக. தாயை போல தேற்றுகின்ற அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உமையே பற்றி கொண்டு வாழ அருள் செய்யும். மேலும் இவர்கள் தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும், கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ